இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா பொதுவாக ஆலயங்களிலே இந்த நேரத்திலே நடை திறக்க வேண்டும் இந்த நேரத்திலே நடை சாற்ற வேண்டும் என்பது போன்ற விதிமுறைகள் எல்லாம் இருக்கிறதல்லவா அப்படி இருக்கும் பொழுது திருப்பதி போன்ற இந்த பெரிய ஸ்தலங்கள் எல்லாம் நாள் முழுவதும் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இது ஆகம சாஸ்திரத்திற்கு ஏற்புடையதா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ஏற்புடையதுதான் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு ஆலயத்திற்கும் என்று ஒவ்வொரு அந்த ஆகம விதிமுறை என்பது உண்டு அந்த பிரதிஷ்டாபன விதிமுறைன்னு சொல்லுவார் ஒரு சில ஆலயங்களிலே அது வைதீக பிரதிஷ்டை என்பது வைத்திருப்பார்கள் இன்னும் ஒரு சில ஆலயங்களில் பார்த்தோம்னா ஆகம பிரதிஷ்டைன்னு வச்சிருப்பா இந்த ஆகமங்களிலேயே பல விதிமுறைகள் என்பது உண்டு நீங்க உதாரணத்திற்கு பொழுது திருப்பதி அப்படின்னு எடுத்துட்டு இருக்கும் பொழுது அந்த திருமலை திருப்பதியை போன்று ஆகம விதிமுறைகளின்படி அந்த பூஜா முறை நடப்பது என்பது வேறு எங்குமே காண கிடைக்காத ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதிகாலை நேரத்திலேயே அந்த சுப்ரபாதம் அப்படிங்கிறத சொல்கிறா இல்லையா அதாவது நாள் முழுதும் திறந்து வச்சின்னு இருக்கிறங்கிற மாதிரி கிடையாது ஒரு நைட்டு ஒரு பன்னெண்டரை பன்னெண்டே முக்கு ஆகும்போதே நடைய சாத்திடுவா மறுபடியும் அதிகாலை அந்த மூன்று மணி சுமாருக்கு மூன்று அல்லது ஒரு மூன்றரை மணி சுமாருக்கு அந்த சுப்ரபாதம் அப்படிங்கிறத ப்ளே பண்ணுவா அந்த சுப்ரபாதத்தின் மூலமாகத்தான் இந்த கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்னு சொல்கிறா இல்லையா என்ன அர்த்தம் அதிகாலையில் உன்னை எழுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி தானே சுப்பிரபாதம்னு சொல்லி இறைவனை எழுப்புகிறார்கள் அதிலிருந்து தொடர்ச்சியாக அந்த விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவோம் அதிகாலை பொழுதிலே விஸ்வரூப தரிசனத்தை காண்பிப்பார்கள் இப்படி ஒவ்வொரு பூஜா முறையாக ஆகம விதிமுறைகளிலே எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ என்ன என்னெல்லாம் பூஜா முறைகள் இருக்கிறதோ அவை அனைத்துமே தங்கு தடையின்றி ஒரு பூஜை கூட விடுபடாமல் நடக்கக்கூடிய ஸ்தலம்தான் அந்த திருமலை திருப்பதி என்பது தான் அங்கே அந்த அளவுக்கு சாநித்தியம் இருக்குது அந்த சாநித்தியம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு ஜனங்கள் அதாவது ஜன ஆக்கர்ஷணம்னு சொல்கிறா இல்லையா அந்த ஈர்ப்பு என்பது அந்த இடத்திலே நிறைந்திருக்கிறது அந்த தெய்வீக சாநித்தியம் என்பது நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் முறைப்படி பூஜை நடப்பது என்பது தான் நம்ம திருமலை திருப்பதி தவிர்த்து மற்ற ஆலயங்களில் பார்த்தா கூட ஒரு சில ஆலயங்களிலே அந்த ஆலயங்களில் வந்து கூட்டம் கூட தான் இருக்கும் ஆனால் அந்த ஆலயத்தினுடைய விதிமுறைப்படி பார்த்தோம்னா கிராமப்புறங்களிலே ஒரு சில ஆலயங்கள் என்பது இருக்கும் அந்த ஆலயத்தில் கூட விதிமுறைங்கிறது பார்த்தோம்னா காலையில ஆறு மணிக்கு திறந்தா ராத்திரி அர்த்தஜாப ஜாம பூஜை வரைக்குமே நடைய சாத்தாம திறந்து வச்சிருப்பா முழுக்க முழுக்க திறந்துதான் இருக்கும் ஆலயம் என்பது நாள் முழுவதுமே மதிய நேரத்திலே சென்றால் கூட ஒரு சில ஆலயங்களில் தான் பார்த்தோம்னா மதியம் அந்த பன்னெண்டரை ஒரு மணி சுமார் இருக்குது நடையெல்லாம் சாத்திடுவா மறுபடியும் உள்ளே வரக்கூடாதுங்கிற விதிமுறை வச்சுருப்பா ஆனால் இது போன்ற ஆலயங்களிலே காலையில் ஆறு மணிக்கு திறக்கிறவா ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் கூட திறந்து வச்சுருப்பா அது போன்ற ஆலயங்களும் உண்டு அதற்கு அந்த ஆலயத்தினுடைய அந்த பிரதிஷ்டாபன விதிமுறை என்பது பர்மிட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக எல்லா ஆலயங்களுக்குமே ஒரே மாதிரி விதிமுறை தான் இருக்கும் என்று நாம் நினைக்க கூடாது அந்த அந்த விதிமுறைக்கு ஏற்றவாறு தான் ஆங்காங்கே அந்த தரிசன வேலைகள் என்பது அங்கே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உதாரணத்திற்கு நீங்கள் திருமலை திருப்பதின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த திருமலை திருப்பதியிலே அந்த மூலவரை மட்டும்தான் நாம் பார்க்கிறோம் ஆனால் நீங்கள் சொல்கின்ற அந்த விதிமுறைப்படி தனியாக ஒரு உற்சவர் அப்படிங்கிறது 200 உற்சவர் சொன்னா மலையப்ப சுவாமியை சொல்லல இது போக இன்னொரு சீனிவாச பெருமாளை ஒருத்தர் தனியா இருப்பார் அவருக்கு அந்த விதிமுறைப்படி பூஜையை செய்வார்கள் அந்த விதிமுறைப்படி பூஜையை செய்து அது ஒரு ஸ்பெஷல் தரிசனம் மட்டும்தான் இருக்கும் அந்த நேரம் தவிர மற்ற நேரங்களிலே அந்த பெருமாளை நாம் தரிசிக்கவே முடியாது கரெக்டாக சாத்தி வச்சுடுவா இவ்வாறு ஒவ்வொரு ஆலயங்களிலுமே அதற்கேற்ற விதிமுறை என்பது பின்பற்றப்பட்டுதான் வருகிறது அந்த பின்னாடி இருக்கக்கூடிய சூக்மம் என்ன அப்படிங்கிற அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள் என்ன அது எந்த ஆகம விதிமுறையின்படி அந்த மாதிரியான பூஜா முறைகள் நடைபெற்று வருகின்றன என்பதை நாம் அந்த ஆலய அர்ச்சகரை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நாமாக இப்படி தவறாக எண்ணக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன் ஆக ஒரு ஆலயத்திலே இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வர்றது இப்படி ஒரு சான்னித்தியம் மிக்கதாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே பூஜா முறைகள் என்பது தெளிவாகவே பின்பற்றப்பட்டு வருகிறது அதே மாதிரி இரவு நேரத்திலே அந்த அர்த்தஜாம பூஜை என்பதும் சரியான அளவிலே தான் நடைபெற்று வருகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாமே அங்கே பார்த்தோம்னா அங்கே நமக்கு அந்த பெருமாள் அப்படிங்கிறவர் தனிச்சு தானே இருக்கார் தாயார் சன்னிதினவோ நமக்கு கீழே தானே இருந்துருக்கு ஆகையால் அவர் தனியாக நின்று கொண்டு வருகின்ற பக்தர்களுக்கு தரிசனம் தருகின்ற அந்த ஒரே நோக்கத்தோடு ஓவர் டைமாக ஒர்க் பண்ணுறாருன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா முழு

செய்து வருகிறார்கள் இதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக பவந்து